வணக்கம் மக்களே, இந்த வாரம் நாம பார்க்க போற முதல் விமர்சனம் நீலம் ப்ரொடக்ஷன் பா.ரஞ்சித் தயாரிப்பில் ரிலீஸ் ஆகிருக்கிற சேத்துமான். ஆக்சுவலி இந்த படம் May 27 வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆகுது. நாங்கள் அந்த படத்தோட ஃப்ரெஷ் ஷோ பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக இந்த படத்தோடைய வீடியோவை சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறோம். சோனி லிவ் ஓடிடியில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த படம் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரெண்டு வெவ்வேறு இறைச்சிகள் ரெண்டு வெவ்வேறு இழப்புகளுக்கு காரணமாகுது, ஏன் எதனால் எப்படி அப்படிங்கிறது தான் இந்த சேத்துமான் சொல்கிற செய்தி. இந்த கதை ஆக்சுவலி 2017 நடக்குது. நாமக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் மாட்டை கொண்டு அதோட இறைச்சியை சாப்பிட்றாங்க அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தரப்பு மக்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது கணவன் மனைவி ரெண்டு பேர் இறந்துடுறாங்க. இறக்குற தருவாயில் அந்த மனைவி வந்து கர்ப்பமாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துருது. அந்த குழந்தைய அவங்களோட தாத்தா எடுத்து வளர்க்குறாங்க. அந்த தாத்தா தான் பூச்சியப்பா. அந்த பேரன் தான் குமரேசன். குமரேசனை நல்லா படிக்க வச்சு பெரியாளாக ஆக்கணும் அப்படிங்கிறது பூச்சியப்பாவுக்கு ஆசை. ஸோ அவர் அந்த பையனை நல்லா படிக்க வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் அந்த ஊரில் இருக்கிற வெள்ளையன் அப்படிங்கிற கிட்டத்தட்ட ஒரு பணியார் மாதிரி தான் அவர். அவர்கிட்ட அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போது அந்த வெள்ளையனுக்கு வந்து சேத்துமான் இறைச்சி சாப்பிடணும் அப்படிங்கிறது ஆசை. சேத்துமான் இறைச்சி அப்படின்றது வந்து பன்றிக்கறி. ஸோ அதை சாப்பிடணும்னு ஆசை. அதுக்கு வந்து இவர் பூச்சியப்பாட்ட உதவி கேட்குறாரு. பூச்சியப்பாவும் அதுக்கான வேலையில பார்த்துக்கிட்டு இருக்காரு. வெள்ளையனுக்கும் அவங்க பங்காளிக்கும் ஒரு சண்டை இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த பன்றிக்கறி சாப்பிட்றது வெள்ளையனுடைய வீட்டுக்கு பிடிக்கலை. அது ஒரு பக்கம் பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் கடந்து அவங்க பன்றிக்கறி சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சேத்துமான் படத்தினுடைய மீதி கதை. பூச்சியப்பா கதாபாத்திரத்தில் மாணிக்கம் அப்படிங்கிற பெரியவர் நடிச்சிருக்காரு. அவருடைய பேரனா குமரேசன் கதாபாத்திரத்தில் மாஸ்டர் அஸ்வின் நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருடைய நடிப்புமே இந்த படத்துக்கு ரொம்பவும் பக்கபலமாக இருந்திருக்கு. ஒரு கிராமத்தில் இருக்கிற தாத்தாவுக்கும் பேரனுக்குமான உறவு எப்படி இருக்குமோ அதை அப்படியே தத்ரூபமாக ஸ்க்ரீன் முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பேரன் மீது பாசம் வைக்கிறது, அவனுடைய கல்வியை நினச்சி கவலைப்படுறது, தான் முதலாளியாக நினைக்கிறவங்கள்ட்ட விசுவாசமாக இருக்கிறதுன்னு அந்த பூச்சியப்பா கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்துருக்காரு நடிகர் மாணிக்கம். அவருடைய பேரனா குமரேசன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற மாஸ்டர் அஸ்வின் நடிப்பும் இந்த படத்தில் கவனிக்க வச்சது. வெள்ளையன் கதாபாத்திரத்தில் நக்கைட்ஸ் பிரசன்னா நடிச்சிருக்காரு. அவருடைய டைலாக் டெலிவரி, பாடி லாங்குவேஜ், நடிப்புன்னு எல்லா இடத்துலையும் அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இவங்களை தவிர்த்து குமார், சுருளி, கன்னிகா, சாவித்ரின்னு லிமிட்டட் கதாபாத்திரங்கள் தான் இந்த படத்துக்குள்ளே வராங்க. அவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவும் யதார்த்தமான நடிப்பை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நீ சூட்டியை எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கணும். வாத்தியார் ஒன்று சொல்லி கொடுத்தா நீ ரெண்டை படிச்சுக்கணும். இயக்குனர் தமிழ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. எழுத்தாளர் பெருமாள் முருகன் எழுதின வருகரி அப்படிங்கிற சிறுகதை தான் இந்த சேத்துமான் திரைப்படமாக உருவாகியிருக்கு. ஒரு மண் சார்ந்த படம் அந்த மக்களுடைய வாழ்க்கை முறைன்னு ரொம்பவும் எளிமையான சின்ன சின்ன விஷயங்களை ஸ்க்ரீனில் ரொம்பவும் அழகாகவே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு ஒளிப்பதிவாளர் பிரதீப் காளிராஜின் சினிமோடோகிராஃபி ரொம்பவே துணையாக இருந்திருக்கு. படத்தோட ஸ்க்ரீன் பிளேவும் பெருசாக எந்த இடத்துலையும் லேக் ஆகாமல் சுவாரஸ்யமாக தான் நடந்து போயிட்டுருக்கு. இந்த கதைக்கு சொந்தக்காரரான பெருமாள் முருகன் தான் இந்த படத்துக்கு வசனமும் எழுதியிருக்காரு. சில வசனங்கள் நமக்கு கவனிக்க வைக்கிறது நல்லாவும் இருந்தது. கதையோடு ட்ராவல் பண்ணுற பிந்து மாலினியின் பின்னணி இசை நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் காட்சியில் ஒரு சண்டை காட்சி வருது. அந்த சண்டை காட்சியில் ஸ்லோ மோஷனு, சினிமாத்தனம் எதுவுமே இல்லாமல் உண்மையிலே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு கட்டி விட்டா எப்படி இருக்குமோ அவ்வளவு தத்ரூபமாக எடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் சண்டை பயிற்சியாளர் ஸ்டன்னர் ஷாமா நம்ம பாராட்டி ஆகணும். வேவாத வெயில வேலை செய்யறோம்டா, உடம்பு சூடேறி போகுது. உடம்பு சூட்டுனாலதான் பலனும் வருதுங்க. அது குறை பண்ணுவோம் பண்ணிக்கிறதான் பாத்துக்க. கண்ட கருமாந்தரத்தை திங்கறத எல்லாம் உண்மையான வச்சுக்க. படத்துல வரக்கூடிய பெரும்பாலான காட்சிகள் லென்த்தியா வரக்கூடிய சிங்கிள் ஷாட்லயே எடுத்து நம்மளை ஆச்சரியப்படுத்திருக்காங்க. ஆதிக்க சாதியா தன்னையை நினைச்சுக்கிட்டு மற்றவங்க தனக்கு கீழே தானே ட்ரீட் பண்ணக்கூடியவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பல வசனங்கள் மூலமா வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த மக்களை ஊருக்கு ஒதுக்குப்புறமா குடி வைக்கிறது, தேவையான மட்டும் அவங்கள யூஸ் பண்ணிக்கிறது, பன்றிக்கறி அவங்க சாப்பிட்ற ஒரு உணவு, டீ கிளாஸில் ஆரம்பித்து ஸ்கூல் வரைக்கும் பார்க்கப்படுற சாதிய பாகுபாடு பற்றி இந்த படத்தில் பேசியிருக்காங்க. இன்னொன்று பன்றி இறைச்சி எப்படி ரெடி ஆகுது, அது எப்படி செய்கிறாங்க அப்படின்னு அதோடய ப்ராசஸ் ஒன்று ஒன்றா அப்படியே காமிச்சிருக்காங்க. அது தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவும் புதுசாகவே இருந்தது. அதை காட்சிப்படுத்தின விதமும் அழகாக இருந்தது. படம் ஆரம்பித்ததுலேருந்து குடியரசுத் தலைவராக ராம்நாத் கோவிந்த் பதவியேற்கிறார் அப்படிங்கிறத ரேடியோ வழியாகவும் பேப்பர் வழியாகவும் அப்பப்போ காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் ஒடுக்கப்பட்டவங்க இன்னும் உண்மையாகவே ஒடுக்கப்பட்டவங்களாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத படம் ரொம்பவும் யதார்த்தமாகவே பதிவு பண்ணிட்டு போயிருக்கு. ஊச்சி போகிற ஏமாளி, பேரம் படிப்புன்னு சொன்னால் 10 வேலையை ஒத்தால செய்வான்னு தெரிஞ்சு உன கண்ணி வைக்கிறான். அவங்க டீ குடித்த கிளாஸில் நான் டீ குடிக்கணுமா அப்படின்னு ஒடுக்கப்பட்ட பூச்சியப்பா பேசுகிறதும், அவங்களாம் இப்போ நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, இது அவங்க காலம் அப்படின்னு பண்ணையார் பேசுகிறதும் சமகால சாதிய பாகுபாட்டில் ஏற்பட்ட மாற்றங்களை நம்ம உணர முடியுது.
முழுக்க முழுக்க கமர்ஷியல் விஷயங்கள் எதுவுமே சேர்க்காமல் சினிமாத்தனமான முயற்சிகள் எதுவுமே ட்ரை பண்ணாமல் ஒரு சின்ன ஸ்டோரி லைன் வச்சு ரியலிஸ்டிக்காக ஒரு நல்ல படைப்பை உருவாக்கியிருக்காங்க. வியாபார நோக்கம் எதுவுமே இல்லாமல் ஒரு அவார்டு படத்துக்கான மேக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்குமோ அதே பேட்டர்னில் தான் இந்த படமும் உருவாக்கப்பட்டிருக்கு. சில ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படம் விருதும் வாங்கியிருக்கு. படத்தில் குறையே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டால், படத்தில் இன்னும் அழுத்தமாக பதிவு பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஆனால் இந்த படம் வேறு எந்த கான்ட்ரவர்சிக்குள்ளேயும் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்து பார்த்து இந்த கதைக்கு தேவையானதை மட்டுமே ட்ரை பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. நீலம் ப்ரொடக்ஷன் பாரஞ்சி தயாரிப்பில் தான் இந்த படம் உருவாகியிருக்கு. அவங்களுடைய கதை செலெக்ஷன் எப்போவுமே வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சேத்துமான் திரைப்படமும் ஒரு உதாரணம். மொத்தத்தில் இந்த சேத்துமான் சின்ன கல் பெத்த லாபம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கதையை ரொம்பவும் பெருசாக யோசித்து கலைநயத்தோடு உருவாக்கியிருக்கிற ஒரு நல்ல படம். உணவு அரசியலையும் சாதிய கட்டுமானத்தையும் விசாரணைக்கு உட்படுத்துகிற ஒரு கலைப்படைப்பு.